ஸ்டார் அவங்களோட தலைப்பூர் 169 படத்தை பற்றின கதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அப்படி சூப்பர் ஸ்டார் அவங்களோட நடிப்பில் நம்ம கடைசியாக பார்த்த படம் தான் வந்துட்டு அண்ணாத்த. இந்த படத்தை சிறுத்தை சிவா அவர்கள் இயக்கியிருந்தாங்க. குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை, குடும்ப பாசத்தை மையமாக வச்சு இந்த படம் உருவாகியிருந்துச்சு அப்படிங்கிறது படம் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் குஷ்பு, மீனா, கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா, சூரியன் பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் அவங்க தலைவர் 169 படத்துல நடிக்க இருக்காங்க. இந்த படத்தை நெல்சனும் ரஜினிகாந்தும் இணைஞ்சு பண்றாங்க. தமிழ் சினிமாவில் இன்னைக்கு பிரபலமான இயக்குனராக இருக்க நெல்சன் இந்த படத்தை இயக்க போறாரு அப்படிங்கிறதால எல்லாருமே பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட காத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நயன்தாராவை வச்சு கோலமாவு கோகிலா அப்படிங்கிற படத்தை இயக்குனதன் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாயிருந்தாங்க நெல்சன். அதை தொடர்ந்து சமீபத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த டாக்டர் படத்தை நெல்சன் இயக்கியிருந்தாரு. இந்த படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்துச்சு. இதை தொடர்ந்து மூன்றாவது படமாக நெல்சன் இப்போ தளபதி விஜயை வச்சு பீஸ் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. செல்வராகவன், பூஜா ஹெக்டே, விடிவி கணேஷ்னு பல நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் தான் ரொம்பவே மும்முரமாக நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டாக வெளியாயிருந்துச்சு. இந்த படத்தில் விஜய் வீரராகவன் அப்படிங்கிற பெயரில் நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பீஸ் படம் வர April 13 உலகமெங்கும் திரைக்கு வர இருக்கு. இதை தொடர்ந்து இப்போ நெல்சன் அவர்கள் ரஜினியை வச்சு படம் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் நெல்சன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அனிருத் கூட்டணியில் உருவாகிற இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் 169 அப்படிங்கிற மாதிரி பெயரிடப்பட்டு ஒரு பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது பயங்கரமாக மக்கள் மத்தியில் வந்துட்டு ரீச் ஆகிருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்காக ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. இந்த படத்தில் நடிக்கிற பிற நடிகர்கள் பற்றின தகவல் கூடிய சீக்கிரமே வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களோட தலைவர் 169 படத்தை பற்றின சூப்பரான ஒரு தகவல் தான் வந்து சோஷியல் மீடியாவில் வெளியாயிருக்கு. அது என்னன்னா, தலைவர் 169 திரைப்படமும் ஒரு கடத்தல் கதை தானா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களோட மகளா பிரியங்கா அருள்முகன் நடிக்க இருக்காங்களாம். தன் மகளை கடத்திய தீவிரவாத கும்பலை ரஜினிகாந்த் கண்டுபிடிக்கிறது தான் கதையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருது. நெல்சனோட டார்க் காமெடி கடத்தல் கதை தான் தலைவர் 169 படத்திலையும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலையும் யோகி பாபு, ரெடிங் கிங்ஸ்லின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இந்த கதாபாத்திரங்கள்லாம் வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் மற்றவங்களோட கெஸ்ஸாகவும் இருக்குது. நிச்சயமாக இந்த படத்துலையும் இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்படிங்கிறதா விமர்சகர்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. இருந்தாலுமே இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்தால் தான் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் இருக்காங்களா இல்லையான்ட்டு. நீங்கள் தலைவர் 169 இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க பிக் ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.